அம்மா சத்துறோம் சிவன் கோயில் கீழே இருந்து பேசுறோம். நாங்க எல்லாருமே வந்து குழுவுல இருக்கிறோம். குழுங்கிறது வார குழு, மாச குழு எல்லாத்துலயுமே இருக்கிறோம். ஒரு 10 குழு கிட்ட இருக்கு. நாங்க எடுத்து இது வரைக்கும் கரெக்டா தான் கட்டி இருந்தோம். இப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்ததுல இருந்து எங்களால சரியா கட்ட முடியல. வீட்டு வேலைக்கு போறோம், அது இல்லாம கூலி வேலைக்கு போறோம். இப்ப எங்கயுமே எங்களுக்கு வேலை கிடைக்கல. அதனால வந்து அரசாங்கமே வந்து 3 மாசம் கழிச்சு தான் குழு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த வார குழு, மாச குழு இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு 1ஆம் தேதியே நீங்க கட்டணும், எங்களுக்கு இப்போ கட்டியே ஆகணும், இல்லைன்னா வட்டி மேலே வட்டி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கட்டலினா வந்து உங்களுக்கு வந்து எதுலேயுமே நீங்கள் பணம் வாங்க முடியாது. பின்னாடி வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் வந்து எந்த பேங்க்லேயும் போய் லோன் வாங்காத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் வந்து மிரட்டுறாங்க. ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம் நாங்களாம். இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் எங்களுடைய விருப்பம். பேரில் தான் எங்களுக்கெல்லாம் வீட்டுக்காரங்க கிடையாது. நாங்களாம் வந்து அன்னன்றைக்கு வேலை செஞ்சால் தான் நாங்கள்லாம் பிழைக்கலாம். எங்களை வந்து இப்படி மிரட்டுறாங்க. ஒரு குழுவில் வந்து விசாலத்தில் வந்து நாங்கள் படுத்திருந்ததான் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. நேற்று ஒருத்தவங்க வந்து வட்டி பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சரும் பண்ணுறாங்க. எங்களுக்கு காசே இல்லைங்க, 1 ரூபா கூட எங்களால் பெரட்ட முடியலங்க, இன்றைக்கி நாங்கள் சாப்பாடே செய்யலைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப நாங்கள் சொல்கிறோம். அந்த அம்மா வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, எங்களை வந்து ரொம்ப தரகுறவாக பேசுகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம் நாங்களாம். இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு காணும். அம்மா சத்திரம் சிவன் கோயில் கீழே தெருவில் இருக்கோம் நாங்கள். நாங்கள் ஒரு 20-25 பேர் எல்லா குழுவிலையுமே இருக்கிறோம். நாங்கள் வந்து தினக்கூலின் அடிப்படையில் டெய்லி வேலைக்கு போனால் தான் அன்னன்னைக்கு நாங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் குழு இவ்வளோ நாள் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தோம். இந்த இடையில வந்து கொரோனா வைரஸ்னால எங்களால் கட்ட முடியல. அதனால் வந்து இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து எல்லா குழுக்காரங்களும் வட்டியும் கேட்குறாங்க, அசலும் கேட்குறாங்க. எங்களால் இப்போ கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எங்களால் கட்ட முடியாது, வேலை வாய்ப்பு கிடைச்சா தான் நாங்கள் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டுறாங்க. ரொம்ப வந்து ஓவராக பேசுகிறாங்க. வந்து நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் வந்து ஓடி போட்டுருவோம், இல்லை நீங்கள் எந்த குழுவிலையும் கட்ட முடியாது, வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நாங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்லலை, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு ரெகுலர் நிலைமை வேலை வாய்ப்பு கிடச்சிதுன்னா நாங்கள் கட்டிடுவோம். இதுவரையும் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வாங்கின கட்டணம் என்றைக்கு இருந்தாலும் கட்ட தான் போகிறோம். கொஞ்சம் எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க. அதுதான் பேர்மா ஏர்மா சொல்லுங்கம்மா. என் பேர் பவித்ரா. இங்கே அம்மா சித்திரம் கீழவதிலேருந்து பேசுகிறோம். இப்போ ஒரு 10-15 பேர் குழு வாங்கியிருக்கோம். நாங்கள் கட்டுறோன்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து அவங்க இப்போ உடனே கட்டணும், 3 மாதம் உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்து 3 மாதம் ஜூன் மாதத்துலேருந்து கட்டணும்னு 1ஆம் தேதியிலேருந்து இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆட்டோ தான் வருமானம். இப்போ ஆட்டோவே இப்போ தான் ஒரு 10 நாள் தான் ஓட சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்ததே தவிர ஒரு ஃபோனோ எதுவுமே வந்து ஒரு ஸ்கூல்ஸாக இருந்தால் தான் நமக்கு காசே ஆட்டோவை பொறுத்தவரை. இப்போ அப்போயிலேருந்தே 3 மாதமாகவே வருமானம் இல்லாமல் ஒரு பாலோ எதுவுமே வாங்கி எதுவுமே செய்ய முடியல. அப்படி இருக்குது, நார்மலாக போயிட்டுருக்கு. குழந்தை வச்சுருக்கோம் நாங்கள். இது இல்லாமல் இப்போ கடனை கேட்டு ஒரு 10 குள்ளையாவது இருப்பேன் நான் கண்டிப்பாக. வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடி கேட்காத அளவுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்.